புதுச்சேரி அடுத்த துத்திப்பட்டு தொழிற்சாலை பகுதியில் சிலர் கஞ்சா விற்பதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது இரண்டு பேர் தப்பியோட முயன்ற நிலையில் அவர்களை மடக்கி பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவ்விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் பூந்தோட்டம் திருச்சி மெயின் ரோட்டில் வசிக்கும் ஓட்டுநரான அப்பாஸ், விழுப்புரம் ராமநாதபுரம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தொழிலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பதும், இவர்கள் இரண்டு பேரும் அப்பகுதிக்கு வரும் தொழிலாளர்களிடம் கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து மொத்தம் 3.5 கிலோ கஞ்சா, அவற்றை சுற்றி புகைக்க பயன்படுத்தப்படும் ஓசிபி பேப்பர்ஸ் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பின்பு அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுரேஷ் என்பவர் மூலம் கஞ்சா விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். இதனையடுத்து சேதராப்பட்டு சுரேஷ், துத்திப்பட்டு பிரதாப்ராஜ், ஃப்ளோமின் தாஸ், சுபாஷ் உள்ளிட்ட 4 பேரையும் அடுத்தடுத்து போலீசார் கைது செய்துள்ளனர். ரவுடியான இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா, வெடிகுண்டு, திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதேபோல் கோரிமேடு எஸ்ஐ ரமேஷ் தலைமையிலான போலீசார் ஈசிஆர் லதா ஸ்டீல்ஸ் அருகே மகாத்மா நகர் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக கும்பலாக நின்ற 5 பேரை சுற்றி வளைத்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவர்களை சோதனையிட்டனர். அப்போது 230 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் அவர்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் மகாத்மா நகர் ஜான் பெலிக்ஸ், மடுபேட் ராம்கி, அரியாங்குப்பம் நேதாஜி நகர் மோகன்தாஸ், முதலியார்பேட்டை யோகேஷ், கதிர்காமம் பாலாஜி உள்ளிட்டோர் என்பதும், ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கொள்முதல் செய்து புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலை பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் பாலாஜியை தவிர மற்றவர்கள் மீது கஞ்சா அடிதடி வழக்குகள் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. பின்னர் 5 பேர் மீதும் கஞ்சா பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். 2 காவல் நிலையங்களிலும் கஞ்சா வழக்கில் கைதான 11 பேரும் இன்று மதியம் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறப்பாக ரோந்து சென்று கஞ்சா கும்பலை கைது செய்த கோரிமேடு சேதராப்பட்டு போலீசாரை வடக்கு எஸ்பி பக்தேஸ்வரம் வெகுவாக பாராட்டினார்.